மார்னிங். இந்தியா வியட்நாம் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு முக்கியமான எடிட்டோரியல். இந்தியாவும் வியட்நாமும் இப்போ வந்து 50th ஆனிவர்சரி, டிப்ளமேட்டிக் ரிலேஷனில் 50th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வியட்நாம் கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட எக்ஸ்டர்னல் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா 90% வால்யூமும் 70% வேல்யூ பார்த்திங்கன்னா கடல் வழியாக தான் நடக்குதுங்கிறப்ப, இண்டோ பசிபிக் ரீஜன் வழியாக நமக்கு வந்து ட்ரேட் அஸ்பெக்டில் வந்து ரொம்பவே முக்கியமான கண்ட்ரியாக வியட்நாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. சைனாவோட டாமினன்ஸை சவுத் சைனா சில குறைக்கிறதுக்கு வியட்நாமோட சப்போர்ட் நமக்கு தேவை அப்படிங்கிற பயணி சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து லுக்கிஸ்ட் பாலிசி, ஆக்டிஸ்ட் பாலிசி, நெய்பர்ஹுட் ஃபஸ்ட் பாலிசி, இந்த மூணு பாலிசியுமே ஃபாரின் அஃபேர்ஸில் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கப்போ வியட்நாம் கண்ட்ரி வந்து நமக்கு முக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸில் அவங்க வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிரைவிங் ஃபோர்ஸ்னு பார்க்குறப்ப ஒரு 4 கீ மோட்டிவேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மரிட்டைம் என்கேஜ்மெண்ட்டில் வியட்நாம் கூட நம்ம வந்து எப்படிலாம் என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு வந்து சைனாவோட டாமினன்ஸை குறைக்கிறதுக்கு வந்து இந்தியா வந்து வியட்நாமில் உள்ள மிலிட்ரி போரை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா வந்து ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் வந்து ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஜியோ ஸ்ட்ராட்டஜியில், ஜியோ எக்கனாமிக் பொசிஷனில். அப்புறம் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட்டை வந்து, அதாவது அந்த மரிடைம் பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் நேவி வந்து மரிடைம் ப்ரெசன்ஸ் வந்து அந்த ரீஜியனில், இண்டோ பசிபிக் ரீஜியனில் வந்து காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இண்டோ சவுத் சைனாசியை வந்து ட்ரூ மெடிடேரியன் ஆஃப் த பசிபிக்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெடிடேரியன் சீங்கிறது சவுதி அந்த ஏரியாவில் இருக்க முக்கியமான ஒரு சீ ரூட்டு. அதே மாதிரி சவுத் சைனாசியை வந்து இண்டோ பசிபிக் ரீஜியனில் இருக்க மெடிடேரியன் சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இண்டோ பசிபிக் ரீஜன் வழியாக தான் நமக்கு வந்து 55% ட்ரேட் வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் அந்த சவுத் சைனாசிய வழியாக ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட் வந்து நம்ம இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் நிறையா ரிலேஷன்ஷிப், மிலிட்ரி ரிலேட்டட் ஆஸ்பெக்டில் நிறையா டிஃபென்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக 2016 சைன் பண்ணோம். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக 2007 சைன் பண்ணோம். காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு 2016 வந்து சைன் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போ 2022 ஜூனில் வந்து ஜாயின் மிஷன் ஃபார் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அண்டு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான டீலும் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக சைன் பண்ணியிருக்கோங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ வியட்நாமுக்கு வந்து நம்ம ரீசெண்டாக வந்து 12 ஹைஸ்பீடு போட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. வியட்நாமும் நம்மள்கிட்ட இருந்து இந்தியன் மேனுஃபேக்சர் சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்டு அன்மேன்ட் ஏரி வெஹிக்கிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீல் சைன் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏசியன்லேயும் மெம்பர் கண்ட்ரியாக இருக்கும். அவங்களும் வியட்நாமும் ஏசியன் கண்ட்ரியில் ஒரு மெம்பராக இருக்கப்போ, இப்போ ஏசியன் இந்தியா அந்த ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் நடக்கணும் நடந்துச்சு. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஃபாரின் அஃபேர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்டை தான் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்தியா வியட்நாம் டைஸ் வந்து சவுத் சைனாசியில் சைனாவோட டாமினன்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியங்க பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.